வணக்கம் இது எஃப்எ தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஒரு இனம் வெளியேற்றப்பட்டது யாழ்ப்பாணத்தில் ஒரு இனம் வெளியேற்றப்பட்டது அதற்கு இன சுத்திகரிப்பு என்று கூறுபவர்கள் எங்கள் இனம் அளிக்கப்பட்டமைக்கு எமது இனப்படுகொலை செய்யப்பட்டதை கூற தயங்குகந்தார்கள் உண்மையில் இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் இதற்காக சர்வதேசம் எமக்கு உதவ வேண்டாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு அம்பாறு இலங்கை தமிழ்ச்சைக்களை ஏற்பாடு செய்த பலி சுமந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொண்ட கருத்தை வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு ஏற்பட்டது பாரிய இனப்படுகொலை எங்கள் அரசியல்வாதிகள் சிலர் கூட இன்று இனப்படுகொலை என்று கூறுவதற்கு வாய்க்கோ சுகந்தனர் யாழ்ப்பாணத்தில் ஒரு இனம் வெளியேற்றப்பட்டது எனக்கு இன சுத்திகரிப்பு என்று கூறுபவர்கள் எங்கள் இனம் அளிக்கப்பட்டமைக்கு எமது இனப்படுகொலை செய்யப்பட்டது என்று கூறத்தார்கள் உண்மையில் இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டாம் இதற்காக சர்வதேசம் உதவ உதவு வேண்டாம் இந்த இறந்த ஆத்மாக்கள் எந்த நோக்கத்துக்காக செயற்பட்டதோ நாமும் அதற்காக செயற்பட தயாராக இருக்க வேண்டாம் அவர்களின் தியாகங்கள் நிறைவேற்றப்பட வேண்டாம் அதற்காக இலங்கை தமிழக காட்சி ஒற்றுமையாக உழைக்க வேண்டாம் என்று வலியுறுத்தல் விடுத்திருக்கின்றார் சினித்தம்பி யோகேஸ்வரன் கடவுச்சீட்டை சீட்டை பெற்றுக் கொடுக்க தரகர்களாக செய்யப்பட்ட ஒன்பது பேர் கைது குடிபிரவு திணைக்கள வளாகத்தில் இருந்தவாறோ பொதுமக்களுக்கு கடவுள் சீட்டை பெற்றுக் கொடுக்க தரகர்களாக செய்யப்பட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக குடிபிரவு திணைக்களத்துக்கு பிரிவு செய்யும் பணம் பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதா வரிசைகளில் காத்திருக்காமல் உரிய நடைமுறைகளுக்கு அப்பால் கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுப்பதற்காக குறித்த சந்தேக நபர்கள் விண்ணப்பதர்களிடம் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டமை முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றன மனதில் ஆயுதம் ஏந்தியவர்களை கைது செய்ய வேண்டாம் கைகளில் ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் மனதில் ஆயுதம் ஏந்தியவர்களை கைது செய்யும் வகையில் புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டாம் இராணுவத்தினருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றுக்கு அமைய இராணுவத்தினர் போலீசார் கொடும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் கடந்த சில தினங்களாக கொழும்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன அரசாங்கம் என்ற வகையில் நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பது கடமை இராணுவத்திற்கு கிடைக்கப்பெற ரகசிய தகவல் என்று அமையவே இவ்வாறு கொழும்பில் பாரிய இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பில் ஆட்சி மாற்றம் இடம்பெறலாம் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெறலாம் என்ற பலத்த சந்தேகம் நிலவு வருகின்றது நாட்டின் நிலைமைகளை ஏற்படுத்தும் போது அதன் அளிக்க வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் இந்த நாட்டில் செயற்படுகின்றன எனவே அவர்களை அடையாளம் காணக்கூடிய வகையில் சட்ட அமைப்பு தயாரிப்பது எமது கடமை என்றும் சொல்லியிருக்கின்றார் பஜீரா அபிவர்த்தனா கனடாவின் அரசியல் தலைவர்கள் விடுத்துள்ள வேண்டுகோள் இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்பா ராஜபக்ச கைது செய்ய வேண்டுமென்று கனடா கட்சியின் பெயரே வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினான்காவது வருடத்தை குறைக்கும் முகமாக விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் கோதபா ராஜபக்ச கைது செய்ய வேண்டும் அதன் மூலம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது குற்றங்கள் குறித்து பதிலளிக்க நிலைமையை ஏற்படுத்தலாம் இலங்கை யுத்தத்தில் நாள் இலங்கையில் தமிழ் மக்களும் ஏனிய சமூக குழுக்களும் இருபத்தி ஐந்து வருடங்களாக கற்பனை செய்ய முடியாத துயரங்களில் சிக்கொண்டனர் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் தினத்தில் இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தில் இறுதி தருணங்களில் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவுகளை நாங்கள் கௌரவிக்கின்றோம் கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இலங்கை வரலாற்றில் இருண்ட யுத்தத்தில் இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் கனடாவின் கன்சர்வேட் கட்சியின் தலைவர் அறிவித்திருப்பதுடன் கடந்த காலங்களில் காயங்களையும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கைகளாக மாற்ற முடியும் ராஜபக்ச அரசாங்கத்தை எதிர்ப்பதில் உலகுக்கு தலைமை தாங்கிய கனடாவின் முன்னைய கன்சர்வேட் அரசாங்கங்களை தற்போதைய அரசாங்கம் பின்பற்ற வேண்டாம் ராஜபக்ச அரசாங்கம் இழைத்த இனப்படுகொலை ஏனைய கண்டித்தக்க குற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உச்சி மாநாட்டை கனடா புறக்கணி திறந்தமை குறிப்பிடத்தக்கது ஏனிய நாடுகளும் இதனை பின்பற்றி ராஜபக்ச ஆட்சியர்களை புறக்கணிக்க நிலைமையை ஏற்படுத்திய உலகத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இந்த இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை பொறுப்பு கூறுமாறு கன்சர்வ் கட்சி தொடர்ந்தும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றன குறிப்பாக முன்னாள் அதிபர் கோதபாரபக்சே கைது செய்ய வேண்டும் என்ற இலங்கையின் மனித உரிமை வேண்டுகோள் கூடான் நாங்கள் இணைந்து கொண்டோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது குற்றங்கள் குறித்து பதிலளிக்க முடியும் என்றும் வழங்கியிருக்கின்றார் சமூக வலைத்தள நண்பனை முதன்முறையாக சந்திக்க சென்றவருக்கு காத்திருந்த தர்ஷி பென்தோட்டை பிரதேசத்தில் ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்பட்ட இளைஞன் முதன்முறையாக நேரில் சந்திக்க சென்ற யுவதியின் லட்சக்கணக்கான பெருமதியின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன ஃபேஸ்புக்கின் மூலம் அடையாளம் காணப்பட்ட இளைஞனின் அழைப்பின் பேரில் பெந்தோட்டை பிரதேசத்துக்கு சென்ற இருபது வயது யுவதி இளைஞன் ஒருவர் ஒரு வகையான போதைப் கொடுக்க கொடுத்துள்ளார் அதனை குடித்த யுவதி மயக்கமடைந்திரு கண்டார் அவரது இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான தங்கச் சங்கலே பென்டன் மோதிரம் தங்க நகையை திருடியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பெந்தோட்டை போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் அதேவேளை அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய யுவதி சில காலமாக கையெடுக்க தொலைபேசியில் உரியாடி அழுக்கம கல்வி பிரதேசத்தினைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞனை சந்திப்பதற்காக பெந்தோட்ட பிரசத்தினை தெரிவு செய்துள்ளார் இருவரும் கடற்கரைக்கு அருகே சந்தித்துவிட்டு பேசிவிட்டு உணவகத்துக்கு சென்று அந்த இளைஞன் கொடுத்த பானத்தை குடித்து சில மனத்தியாலயங்களின் பின்னர் அணிந்திருந்த தங்கப் பொருட்கள் காணாமல் போயிருக்கின்றன பின்னர் கைத்தொலை பேசியிருந்த இளைஞனின் புகைப்படத்தை சுற்றியிருந்தவுடன் காண்பித்துள்ளார் அவர் ஹலபல பிரதேசத்தில் வசிப்பவரென்றாம் இந்த சம்பவம் தொடர்பாக பெந்தோட்ட பிரதேசத்தில் இடம்பெற்றதுள்ளனால் யுவதி பெந்தோட்ட போலீஸ் நிலையத்தில் தனது தாயுடன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் பதினெட்டு வயது மாணவியுடன் உல்லாசம் அனுபவித்த நாற்பத்தொன்பது வயது ஆசிரியர் பிடித்திரு பிடிபட்டிருக்கின்றார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பிரபல பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் மாணவியை விடுதிக்கு அழைத்து சென்றபோது கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது மட்டக்கிழப்பு ஓட்டமாவடி ஒன்றின் ஆசிரியரே தாக்கப்பட்டிருப்பதுடன் சத்ருகுண்டான் பகுதியைச் சேர்ந்த இந்த ஆசிரியர் அந்த பகுதியில் தனியார் வகுப்புகளை நடத்தி வருகின்றார் அவரது தனியார் கல்வி வகுப்பில் படித்து வந்த ஹிரான் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான மாணவியருடன் பாசைக்குடா விடுதியொன்றில் சென்றபோது கையும் சிக்கி தாக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர்களில் சந்தேகமடைந்த இடைந்த சாரதிகள் விடுதி வரை பெண் தொடர்ந்து சென்று விடுதிக்குள் வைத்து ஆசிரியரையும் மாணவியையும் பிடித்ததாக அறிய முடிகின்றது ஆசிரியரை தாக்கியதனை காணொலியாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பதிவெற்றுள்ளனர் மாணவியின் பெற்றோர் அழைக்கப்பட்டு அவர்களிடம் மாணவி ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது சிங்கப்பூரில் எட்டாவது மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்ட யுவதி தற்கொலையா கொலையா சிங்கப்பூரில் பணிபுரியும் இலங்கை பெண்ணுவர் வீட்டுத் திட்டத்தின் எட்டாவது மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்திருக்கிறார் தங்கொட்டுவைச் சேர்ந்த நடிகா தில்கானி பெர்னாண்டோ என்பவரை உயிரிழந்திருந்தார் அவர் தான் பணியாற்றிய அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையிலான பஞ்சாபி மனிதரால் பல்வேறு துன்புறுத்தல்களை எதிர்கொள்வதாக தனது நண்பர்களிடம் வாட்ஸ்அப் வழியாக தெரிவித்திருக்கிறார் தன்னை இலங்கைக்கு திருப்பி அனுப்புமாறு வீட்டு உரிமையரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் ஆனால் அதற்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார் இதனால் தனது தந்தை உயிரிழந்து விட்டதாக கூறிவிட்டு நாடு உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் சிங்கப்பூரில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சடலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட இருப்பதுடன் இதற்கிடையில் உயிரிழப்பை உறுதிப்படுத்திய வெளியுறவு அமைச்சகம் சிங்கப்பூர் அதிகாரிகள் இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றன உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் பிரியங்க விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அவர் வீட்டு அடுக்குமாடி குடியிருப்பிருந்து விழுந்து விட்டதாகவும் அவரது உயிரிழப்பு குறித்து சிங்கப்பூர் அதிகாரிகள் இலங்கை தூதுருடன் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றனர் இந்த உயிரிழப்பில் பலத்த சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் தெரிவித்திருப்பதுடன் தனது மனைவி கொல்லப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படை கப்பல் பற்றிமாள் திருகோணமலைக்கு விஜயம் இந்திய கடற்படை கப்பலான பற்றிமால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பதினாறு பதினேழு ஆகிய திகதிகளில் திருவண்ணாமலைக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இலங்கை கடற்படையினரால் கடற்படை பாரம்பரியத்துக்கு அமைவாக இந்த கப்பலுக்கு மனப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி திகதி நடைபெற இருக்கும் சர்வதேச யோகா தின முன்னேற்ற நிகழ்வாக விசேட யோகா மர்வம் பல்வேறு அம்சங்களுடன் ஏனிய பல நிகழ்வுகளும் இந்த கப்பலின் விஜயத்தின் போது இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதுடன் தென் மாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களான சமூக ரீதியான உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதேவேளை சிலிம்ஸ் இருபத்தி மூன்று பங்கேற்பதற்காக இந்திய கடற்படை கப்பலான ஹில்தான் மற்றும் சாவித்ரி ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மூன்றாம் தேதி தொடக்கம் ஆறாம் தேதி காலப்பகுதியில் கொழும்புக்கு பரகதந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கையின் கீழ் இரண்டு அயல் நாடுகளிலிருந்தும் கடற்படையினரிடையிலான இயங்குகின்றதன் தோழமையினை மேம்படுத்துவதன் இலக்காக கொண்டே இந்திய கடற்படை கப்பல்களின் இலங்கை விஜயம் அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது போதகருக்கு பல இடங்களில் சொத்துக்கள் வெளிநாடுகளில் குவிக்கப்பட்டுள்ள பணம் போதகர் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான சொத்துக்கள் உடைமைகள் பற்றிய விசாரணை ஆரம்பம் பெர்னாண்டோ ஆராதனையில் ஈடுபடும் கட்டநாயக்கா வயங்கூட வீதியில் டோம் என்ற ஆலயத்தின் பெருமதி சுமார் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ள நான்கு ஏக்கர் இடத்தை போதகர் பெர்னோண்டின் சபையின் உறுப்பினர்களான ஒரு தம்பதிகள் வாங்கிக் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அத்துடன் ஹல்கிஸை ஹப்லாக் சிட்டி போன்ற பகுதிகளில் போதகரின் பெயரில் இரண்டு அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கின்றன லண்டன் ஐரோப்பா அமெரிக்கா ஹாங்காங் டுபாய் ஆஸ்திரேலியா இந்தியா பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கை வரும் மக்களிடம் போதகார் பெர்னாண்டோவின் சபைக்கான உதவித்தொகை பெறப்படுகின்றது இந்த சபைக்கு உதவித்தொகை செலுத்தக்கூடிய குறைந்தபட்ச தொகை ஐந்து லட்சம் ரூபாய் இந்த சபையில் பெறப்படும் பணம் டுபாய் கட்டார் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் உள்ள கணக்குகளில் வெப்பிடப்பட இருப்பதாக ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது கிழக்கின் புதிய ஆளுநர் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சேந்தல் தொண்டமான் திருகோணமலை தமிழ் முஸ்லீம் சிங்கள கிறித்தவ மதஸ்தங்களுக்கு விஜயம் செய்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் ரணி விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட செந்தல் தொண்டமான் தனது கடமைகளை உத்திபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் மறக்குமா மே பதினெட்டு மறைக்கப்பட்ட கருப்பு பாக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டு தமிழர் தாயகம் என்ற மூச்சு காற்று முற்றாகி முடங்கி போன நாள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நுழையும் போதெல்லாம் எமது உறவுகள் கதறர்கள் இன்றுவரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன பதினான்கு ஆண்டுகள் கடந்த போதும் எமது இனத்தின் வலிகள் துளியளவும் குறையவில்லை தமிழினத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு நடத்திய இனவரி தாக்குதலின் இறுதி நாள் அது பல போராட்டங்கள் கடந்துவிட்டோம் பல ஆட்சியாளர்களை பார்த்துவிட்டோம் ஆனால் இன்னும் தீரவில்லை எமது இன்னல்கள் நாட்டிலும் போராடி பார்த்துவிட்டோம் நாடுகடந்து கடல் கடந்த தேசங்கள் போராடி பார்த்து அன்று தமிழன் திட்டமிட்டு அழிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருந்த சர்வதேசமும் இன்றுவரை வரை கண்டுகொள்ளவில்லை தமிழினம் தமது தாயக மண்ணில் சுதந்திரமாய் வாழவே அன்று தொடங்கி இன்று வரை போராடி ஆனால் தமிழனை சொந்த மண்ணில் அடிமைகளாக வைத்திருக்கவே எத்தனிக்கின்றது சிங்கள பேரினவாதம் ஸ்ரீலங்கா ஆட்சிகள் பல மாறினாலும் தமிழினத்தின் மீதான அடக்குமுறைகள் அப்படியேதான் இருக்கின்றது ஈழ தேசத்தில் எத்தனையோ ஆயிரம் உயிர்களை பலியெடுத்தும் பேரினவாதத்தின் வரி இன்னும் அடங்கவில்லை அதற்காகவே எமது தாயகத்தில் நடக்கின்றது நில அபகரிப்புகளம் ஆக்கிரமிப்புகளம் எமது நிலங்கள் பறிக்கப்பட்டு ஆங்காங்கே பௌத்த பிகாரிகள் மூளைக்கின்றன எமது வரலாற்று சிதத்தை இது சிங்கள பௌத்த தேசம் என்று காட்டுவதற்கு போராடுகின்றது தென்னிலையரங்கு அரசு மே பதினெட்டு இறுதி யுத்தத்தில் தமிழினத்தை வென்றுவிட்டதாய் சிங்கள அரசு மார்த்தை மார்த்தட்டை கொண்டாலும் அன்று முற்று ஆயுதப் ஆயுத போராட்டம் மட்டுமே எங்களின் அகிம்சை போராட்டங்கள் இன்று வரை தொடர்கின்றது எமது தேசத்தில் சுதந்திரமாய் வாழவும் எம் இனத்தின் இருப்பை வரலாற்று தொன்மைகளை பாதுகாக்க இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம் எமது தாயகத்தில் சுதந்திரமாய் வாழம்பறி தமிழினத்தின் போராட்டங்கள் முற்றுப்பெறப் போவதில்லை என்பதை சிறிலங்கா பிரிநவது அரசு எப்போது புரிந்து கொள்ளப் போகின்றது எம் இனம் விடிவை நோக்கி நகர தென்னிலிங்கை அரசியல் மட்டும் தடையல்ல தமிழர்களாகிய நாமும் சில தவறுகள் செய்கின்றோம் எமது இனம் இத்தனை இழப்புக்களை சந்தித்திருக்கின்றது ஆனாலும் இன்றைய தமிழ் சமுதாயம் அதையெல்லாம் மறந்து போகும் நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் சுயநலவாதிகளாக ஒற்றுமை அற்றவர்களாக உருவாகி கொண்டிருக்கின்றோம் இனத்தால் ஒன்றுபட்டு போராடி இறுதியில் முள்ளி வாய்க்காலில் நாதியிட்டு கிடந்த தமிழினம் என்று மதத்தை முன்னிறுத்தி போராடுகின்றது என்ற ஐயம் உருவாகின்றது மறுபுறம் தமிழ் அரசியல்வாதிகளும் தமது அரசியல் சுயலாபத்துக்கு பிளப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இலக்கு என்ன என்பது அவர்களுக்கு புரியாத போது சிங்கள பிரீனவாத அரசாங்கம் எப்படி புரிந்து கொள்ளலாம் இவையெல்லாம் நடக்குமாக இருந்தால் இறுதி யுத்தத்தில் தம் இன்னுரை இழந்த எங்கள் உறவுகள் ஆத்மா ஓரளவினும் நிம்மதி கொள்ளாட்டம் முள்ளிவாய்க்கால் அமைக்கு கற்றுத்தந்த பாடங்கள் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உண்டோ இன மோதல்களும் சாதி சமய வேறுபாட்டுக்கும் வர்க்க பிரதேச வேறுபாட்டுக்கும் முடிவு கட்ட வேண்டாம் உணர்வுகளை அரசியலாக்கும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம் திருகோணமலையில் சீனாவின் மாகாண ஆளுநர் திருகோணமலைக்கு என்று விஜயிட விஷயம் செய்திருக்கும் சீனா நாட்டன் விசேட மாகாண ஆளுநர் சீனாவின் யுனான் மாகாணத்திலிருந்து அன்பளிப்பு என்ற துணைப்பொருளின் கீழ் திருகோணமலை விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் கல்வி கேட்க முப்பது மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கி வைத்திருக்கிறார் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் திருகோணமலை கல்வி பணிப்பாளர் வித்தியாலய அதிபர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் விசேட கப்பலானது திருகோணமலை துறைமுகத்தில் தரித்திருக்கும் இந்த வேலை சீனாவின் விசேட ஆளுநர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடியுமாக பார்க்கப்படுகின்றது அரசியல் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுமா கடந்த வாரம் பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்தபோது இருவரும் அருகில் அருகில் அமர்ந்து கொண்டு நீண்ட நேரம் உறியாடி கொண்டிருந்ததை அவதானிக்க முடிகின்றது முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கூறிய விடயங்களை ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க மிகவும் அக்கறையுடன் ஆர்வமாக செவிமெடுத்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது புகைப்படம் வாயிலாக ஆகவே அரசியலில் முடிச்சுக்கள் அவழ்க்கப்படுமா நன்றி